பெருந்தலைவர் காமராஜர் குடியாத்தத்தில் போட்டிடுறது. போட்டிடும் போது எப்படி எப்படி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆயிட்டு திருப்பி ஆர்கே நகர்ல இடைத்தேர்தலில் நின்று நின்றாங்களோ, வெற்றிவேல் அண்ணா வந்து வெளியே அவர் பதவி விலகி சொல்லி நின்றாங்களோ, அதுபோல முதலமைச்சர் ஆயிடாரு ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு குடியாத்தம் தொகுதி ஒரு இடைத்தேர்தல் வருது, அங்க போய் நிக்கிறது. அவர் எதிர்த்து நின்றது யாரு? இடதுசாரி தோழர் கோதண்டராமன். ரெண்டு பேருக்கும் போட்டி. இப்ப குடியாத்தத்தில் வாக்கு சேகரிச்சு போயிட்டு இருக்காரு முதலமைச்சர். மக்கள் ஓடி வர்றாங்க. என்ன கேட்கிறாங்க? ஐயா, நாங்க எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கே போட்டுறோம்யா, எங்களுக்கு நடக்க ஒரே ஒரு பாலம் கட்டி கொடுங்கய்யா, பாலம் கட்டி கொடுங்கன்னு. அதெல்லாம் ஆகாதுன்னு பத்மா போய் சேர்ந்துட்டார். கூட ஓட்டு கட்டு வர்றவங்க, ஐயா சனா ஆர்வமா ஓடி வந்து ஒரு பாலம் தானே கட்டி கொடுக்குறது கேக்குது, கட்டி கொடுக்குறேன் ஓட்ட நமக்கு போட்டு, நம்ம முதலமைச்சரா இருக்கோம், பதவி இருக்கு, நம்ம கட்டி கொடுக்கறோம் சொன்னா கட்டி கொடுத்துருவாரு, ஓட்ட நமக்கு போட்டுரும். எதிர்த்து நிக்கிற கோதண்டராமனுக்கு பதவி இல்லையே, அப்ப நம்ம ஒரு லஞ்சம் கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிராதா? எப்படி செய்யக்கூடாது? எப்படி சொல்றாரு பாருங்க ஒருத்தர், நான் முதலமைச்சரா இருக்கேன், நான் கட்சி தரேன்னு சொன்னா சனா நம்பிட்டேன், முதலமைச்சருக்கு போட்டா ஓட்டு கட்டி கொடுத்துருவாருன்னு சொல்லி போட்டுரும், ஆனா என்னை எதிர்த்து நிக்கிற கோதண்டராமனுக்கு பதவி இல்லையே, அது தப்பு இல்லையா? அப்படி எதிரியோட சமமா நின்று மோதணும்னு நினைக்கிறவன் தான் சரியான வீரன். சரியான வீரன் அப்புறம் வென்றாரு, அப்புறம் போய் கட்டி கொடுத்தாருங்கிறது வேற. ஆனா அப்படிப்பட்ட தலைவர்களின் பிள்ளைகள் நாங்க, இந்த தேர்தலை பிள்ளைகள் கிடையாது. புரிஞ்சுக்கணும், அவன் ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருப்பான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஜெயலலிதா விட்டா தத்துவம் கிடையாது, பணத்தை விட்டா வழி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முதலமைச்சரா காமராஜர் இருக்காரு, முதலமைச்சரா பெருந்தலைவர் காமராஜர். 10 மருத்துவ சீட்டு, 10 மெடிக்கல் சீட்டு, மருத்துவ இடம் முதலமைச்சருக்கு இருக்கு கோட்டா. முதலமைச்சர் மேசைக்கு வருது 10 இடம் தான் இருக்கு, ஆனா 100 கணக்கான பேர் விண்ணடிச்சிருக்கான், 10 இடம் தான் போட முடியும். நல்லா கவனிச்சுக்கணும், மேசையில வச்சுட்டு எல்லாரும் பாக்குறாங்க, காமராஜ் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு 10 பேருக்கு போட்டுவாரு, காமராஜ் சாதிக்காரனுக்கு 10 பேருக்கு போட்டுவாரு அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கான். வச்ச உடனே அடுத்த அப்படி புரட்டி 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 பார்த்துட்டு 5 நிமிஷத்துல டக்கு 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 டக்குன்னு போட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. இது யாருக்கு போடணும்னு இன்னும் உட்கார்ந்து விவாதிச்சு அதெல்லாம் யோசிக்கல, அடுத்த 5 நிமிஷத்துல அப்படியே சக் சக்குன்னு கையெழுத்து போட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல குறிச்சு விட்டு போயிட்டாரு. புரட்டி பார்த்தா 10 பேரை தேர்வு செஞ்சிருக்காரு. யாருன்னா, எதுக்கே அந்த 10 பேரை இணைய அப்படி போட்டுக்கு, இப்படி உடனே தேர்வு பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் குறைச்சி பார்த்துட்டே வந்தேன். அதுல 10 பேர் தான் அப்பன் கைரேகை வச்சிருந்தான், 10 பேர் அப்பன். எல்லாரும் கையெழுத்து போட்டிருந்தான், 10 பேருடைய பெற்றோர்கள் அப்பன்மார் வந்து கைரேகை வச்சிருந்தான், கைரேகை. இன்னும் கல்வி கூட போய் சேராத அந்த குடும்பத்திற்கு அறிவு விளக்க ஏற்றி வைக்கத்தான் அவனுக்கு கொடுத்த மாதிரி. அப்படிப்பட்ட தலைவனின் ஆட்சி இந்த மண்ணுக்கு வரணும்னா உனக்கு நாம் தமிழர் கட்சி விட்டு அவர் வழியே கிடையாது, நீ போட்டுதான் தீர்வு.